ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ பசங்களா, நான் உங்கள் ஷீலதா தயாளன் ஆண்டிப்பட்டியிலிருந்து கதை சொல்ல வந்திருக்கேன். நேற்றைய விடுகதையும் பதிலும் பார்ப்போமா? பறிக்க பறிக்க பெரிதாகும், அது என்ன? பள்ளம் என்பது சரியான பதிலே. தங்கமாபுரியின் சாபம் போக்குவதற்காக விஸ்வாமித்திரரை காண விக்ரமாதித்தனும் ஆதிமூல வையமனும் சென்றபோது விஸ்வாமித்திரர் தவம் செய்து கொண்டிருந்தார் அல்லவா? மேலும் என்ன நடந்தது என்று பார்ப்போமா? சிறிது நேரத்தில் விஸ்வாமித்திரர் கண் திறந்ததும் நம் அண்ணன் வணங்கவும் முனிவரும் தன்னை வணங்கியது விக்ரமாதித்தனே என்று அறிந்து ஆசீர்வதித்தார். அப்போது விக்ரமாதித்தன் அவரிடம் பழைய நினைவுகளை கூறி அவருடைய எண்ணத்தை தங்கமாபுரி பட்டினத்திற்கு திருப்பினான். தங்கமாபுரி பட்டினம் சென்றதையும் அந்த மன்னன் வர காலதாமதமானதால் அவனுக்கு சாபம் அளித்ததையும் நினைவுபடுத்தி மறுபிறவியில் முனிவர் சொன்ன வண்ணமே இருவரும் பிறந்துள்ளார்கள் என்றும், ஆகவே அவர்களின் திருமணம் இனிது நிறைவேறவும் அந்த தங்கமாபுரி பட்டினம் மீண்டும் தலைத்தோங்கவும் இறந்த நிலையில் காணப்படும் மக்கள் மற்றும் உயிரினங்கள் அனைவரும் உயிர் பெற்று எழவும் அருள் செய்ய வேண்டும் என்று பணிவுடன் வேண்டி நிற்கவும் விஸ்வாமித்திர முனிவரும் அவ்விதமே அருள்பாலித்தார். பின்னர் பக்கத்தில் பணிவுடன் நின்று கொண்டிருந்த ஆதிமூலன்தான் முற்பிரிவியில் மன்னனாக இருந்தான் என்று அறிமுகப்படுத்தவும் ஆதிமூலன் அவர் கால்களில் விழுந்து வணங்கினான். முனிவர் ஆதிமூலத்திற்கு ஆசி கூறி நீங்கள் இருவரும் அங்கு செல்லவும் அந்த பெண்ணும் வந்து சேருவாள், இவர்கள் திருமணம் இனிது நடைபெறும், பின்னர் அனைவரும் உயிர் பெற்று எழுந்து வருவார்கள், இனி எல்லா நலன்களும் பெருக காணலாம் என்று இருவரையும் வாழ்த்தி அனுப்பினார். பின்னர் முனிவரிடமிருந்து விடை பெற்ற விக்ரமாதித்தன் ஆதிமூலனுடன் வேதாளத்தில் ஏறி இமயமலையை விட்டு வனங்கள் பலவற்றையும் ஏழு கடல்களையும் தாண்டி மைதான வெளியையும் கடந்து தங்கமாபுரி பட்டினத்தை அவர்கள் அடைந்து வேதாளத்தை விட்டிறங்கி உடனே ஆதிமூலனுக்கு அந்த நகரத்தில் உள்ள வினோதங்களை எல்லாம் காட்டி அதன் பின்னர் மாளிகையின் உட்பருகையில் போய் அமர்ந்து வேதாளத்தை அழைத்து அறுசுவை உணவு வகைகளை உண்டு மகிழ்ந்த வேளையில் மாலை மறைந்து இரவு வந்தது. இவ்விதம் அவர்கள் இருவரும் அமர்ந்திருந்த வேளையில் ஆதிமூலம் திடீர் என்று உருவம் மாறி தங்கேஸ்வரனாக காட்சியளித்தான். உடனே அவனுக்கு முன்னால் உள்ள அறிவும் பணிவும் பெற்றவனாக திகழ்ந்து விக்ரமாதித்தனை பணிந்து வணங்கி நிற்கவும், சுவாமி, இந்த நகரத்தை நான் தான் அரசாண்டு வந்தேன் என்று கூறி மகிழ்ந்தார். விக்ரமாதித்தன் தங்கேஸ்வரனை அழைத்து கொண்டு சுந்தரமூர்த்தி ஆலயத்திற்கு சென்று சுவாமியை வணங்கி நிற்கவும், சிறிது நேரத்திற்குள்ளாக சஞ்சீவி மடந்தையானவள் தெய்வலோக புறவியில் ஏறிக்கொண்டு வானின் வழியாக வந்து சுந்தரமூர்த்தி ஆலயத்தை அடையவும் தன்னுடைய கணவனாகிய தங்கேஸ்வரன் நிற்பதைக் கண்டு பேரானந்தம் அடைந்தவளாய் ஓடி வந்து அவன் பாதத்தில் விழுந்து வணங்கி ஆனந்த கண்ணீர் வடித்து நின்றாள். அவளை அன்புடன் அவள் கணவன் வாரி எடுக்கவும் அவள் உருவம் மாறி பழைய உருவத்தை அடைந்தாள். தங்கேஸ்வரன் தன் பக்கத்தில் உள்ள விக்ரமாதித்தனை காட்டி அறிமுகம் செய்து வைத்து அவனுடைய சிறப்பையெல்லாம் கூறி விக்ரமாதித்த மன்னன் இல்லை என்றால் எதுவுமே நடைபெற்றிருக்காது என்றும், வரும் வழியில் இமயமலைக்கு சென்று விஸ்வாமித்திர முனிவரிடம் ஆசி பெற்று வந்ததையும் தங்கேஸ்வரன் தன் மனைவிக்கு கூறினான். உடனே சொர்ணகாந்த ரூபி விக்ரமாதித்தனுடைய பாதம் பற்றி விழுந்து வணங்கினான். அவன் அவளை வாழ்த்தி அருளினான். பின்னர் அவர்கள் அனைவரும் அரசவைக்கு சென்று அமரவும் அதற்குள் அதுவரை இறந்த நிலையில் இருந்து வந்த மக்களும் மற்ற உயிரினங்களும் உயிர் பெற்று எழுந்து மகிழவும் அமைச்சர்கள் மற்றும் முக்கியமானவர்கள் அனைவரும் விக்ரமாதித்தன், மன்னன், காந்தரூபி ஆகியோர் கால்களில் விழுந்து வணங்கி ஆனந்த கண்ணீர் வடித்து நின்றார்கள். அதன் பின்னர் தங்கேஸ்வரனுக்கு முடிசூட்டும் விழாவை விக்ரமாதித்தன் முன்னின்று நடத்திவிடவும் அவர்கள் அனைவரும் முன்னரே விடவும் சிறப்புடன் வாழ்ந்து வந்தார்கள். அனைவரிடமும் விடை பெற்று வேதாளத்தின் முதுகில் அமர்ந்து விக்ரமாதித்தன் தன்னுடைய நகரமான உஜ்ஜினி மாகாளி பட்டினத்தை அடைந்து வேதாளத்தை விட்டிறங்கி பத்ரகாளி அம்மன் சந்நிதிக்கு சென்று வணங்கி அதன் பின்னர் அரசவைக்கு வந்து சேர்ந்தான்.
தன் தம்பியான பட்டியையும் இதர அமைச்சர்களையும் மாத காலத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டறிந்தான். பின்னர் விக்ரமாதித்தன் தன்னுடைய காடாறு மாத வாழ்க்கையில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளை எல்லாம் கூறி அனைவரையும் மகிழ்ச்சி அடைய செய்தான். இவ்வாறாக விக்ரமாதித்தனுடைய பெருமைகளையும் சிறப்புகளையும் 10வது படியில் உள்ள பதுமை போஜ மகாராஜனிடமும் நீதிவாக்கிய மந்திரியிடமும் கூறிவிடவும் அவர்கள் இருவரும் பெரிதும் வியந்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அவர்கள் இருவரிடமும் இதுவரை நான் கூறி வந்த வண்ணம் ஆற்றலும் சிறப்புகளும் உங்களிடம் இருந்தால் இந்த சிங்காசனத்தில் நீங்கள் ஏறலாம், இல்லாவிட்டால் இப்போதே இறங்கிவிடுங்கள் என்று கூறவும், விக்ரமாதித்தனுடைய பேராற்றலுக்கு முன்னால் நாமெல்லாம் எம்மாத்திரம் என்று எண்ணியவர்களாய் சிம்மாசனத்திலிருந்து இறங்கிவிட்டார்கள். பின் மீண்டும் அடுத்த நாள் எப்போதும் போல எல்லா கடமைகளையும் 32 அறங்களையும் செய்து முடித்து விக்ரமாதித்தனுடைய சிம்மாசனத்திற்கு தூபதீப நைவேத்தியங்கள் செய்து முடித்துவிட்டு 10வது படியை கடந்து 11ஆம் படியில் கால் வைக்கப் போகும்போது அந்த படியில் உள்ள வித்வ சிரோமணி பதுமை ஏறாமல் தடுத்து நிறுத்தியது. எங்கே செல்கிறீர்கள்? 10வது படியில் உள்ள பதுமை விக்ரமாதித்த மன்னனின் சிறப்புகளையும் சிறந்த ஆற்றலையும் கூறியதை கேட்டீர்கள் அல்லவா? இத்தகைய ஆற்றல் உம்மிடம் ஆயிரத்தில் ஒரு பங்காவது இருக்கிறது என்று எண்ணினால் மேலே ஏறுங்கள், இல்லாவிட்டால் அவருடைய பேராற்றல் பற்றி நான் சொல்லப்போவதை கேட்டுக்கொண்டு அமைதியாக இருங்கள் என்று கூறவும், அந்த மாமன்னன் பேராற்றல் பற்றி பதுமையே நீ கூறு, நாங்கள் கேட்டு மகிழ்கிறோம் என்று கூறவும் அந்த பதுமை கூற ஆரம்பித்தது. முனி பத்தினியின் சாபத்தால் பகல் வேளையில் தூங்கியும் இரவு வேளையில் நடமாடி திரியும் ஒரு நகரத்தை பற்றியும் அந்த சாபத்தை போக்க விக்ரமாதித்தன் செய்த மதிநுட்பம் நிறைந்த வீரதீர செயல் பற்றியும் கதையையும் கூறுகிறேன், கேளுங்கள் என்று கூறத் தொடங்கியது. அது என்ன கதை என்று நாளை பார்ப்போமா? இன்றைய விடுகதை. வட்டவட்ட சிமிழில் இட்டதெல்லாம் குட்டிப்பாம்பு. அது என்ன? எப்போதும் போல